திருமதி தேவி நாச்சியப்பன் அவர்கள் ஏற்புரையாற்றுவார். மனதில் நிறைந்து உலகில் மறைந்த அன்பு தந்தையாரின் திருவடிகளை வணங்கி தொடங்குகிறேன். காலம் கருதி தனித்தனியாக அனைவரின் பெயரையும் குறிப்பிடாமல் அரங்கை அலங்கரிக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் அவையில் பொறுமையாக அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் எழுத்தாளர்கள் கூடி நடத்தும் தமிழ்ச்சங்கங்களை நான் பார்த்திருக்கின்றேன். இங்கே தமிழ் ஆர்வலர்களாக விளங்கக்கூடிய உடல் நலத்தை பேணக்கூடிய மருத்துவர் அவர்கள் தலைவராக இருந்து, பணத்தை நெறிப்படுத்தக்கூடிய தணிக்கையாளர் அவர்கள் செயலாளராக இருந்து, மிக நேர்த்தியாக ஆராய்ந்து எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என யோசித்து செய்வதோடு முறைப்படி திட்டமிட்டு செயல்படுகின்ற ஒரு தமிழ் மன்றத்தினை திருப்பூர் தமிழ் சங்கமாக இங்கே பார்க்கின்றேன். சகோதரர் நெப்போலியன் அவர்கள் காலையிலே நீங்களும் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். நான் எடுத்துக்கொண்டு வந்த குறிப்பை எல்லாம் அவர்களே பேசி முடித்து விட்டார்கள். இருந்தாலும் என்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்ய, ஒரு சில கருத்துக்களை மட்டும், அவர்கள் விட்டு சென்ற ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். காலையிலிருந்து இங்கே நடைபெற்ற நிகழ்வுகள் நெகிழ்வாகவும் மகிழ்வாகவும் எங்களுக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்தது என்பதை இங்கே பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். இந்த விழாவிலே ஒரு சிறப்பு என்னவென்றால், கருத்தரங்கம் நடத்தினார்கள் காலையிலே. அதிலே படைப்பாளர்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்ல சொன்னார்கள். சிலர் எங்களுக்கு பேச தெரியாது என்று தயங்கிய பொழுது கூட தலைவர் அவர்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி, இல்லை நீங்கள் பேசுங்கள், உங்களால் முடியும், சாதாரணமாக பேசுங்கள் என்று சொல்லி, ஒரு படைப்பாளருக்கு பேச்சாளராக கூடிய வாய்ப்பையும் இங்கே கொடுத்தார்கள். அந்த நிகழ்வு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதோடு அவர்கள் எங்களுடைய நூலை பதிப்பித்த பதிப்பாளருக்கு கடிதம் அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பும் பொழுது எங்களுடைய படைப்புகளை அவர்கள் மீண்டும் வெளியிடுவதற்கு தயங்க மாட்டார்கள். அது இது ஒரு நல்ல வாய்ப்பாக, சிறந்த வாய்ப்பாக படைப்பாளர்களுக்கு அமையக்கூடிய நிலை ஏற்படும். அதே போல இங்கே வந்திருக்கக்கூடிய விருதாளர்கள் அனைவருமே பல்வேறு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள். எங்களை எல்லாம் திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது இங்கே ஒருங்கிணைத்திருக்கின்றது. எங்களுக்குள்ளே நட்பு ஏற்படுவதற்கு அது காரணமாக இருந்திருக்கின்றது. காலையிலே சகோதரர் கமலவேலன் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார்கள், சிறுவர் இலக்கியம் படைப்பவர்களை இன்னும் சரியான அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். அது உண்மைதான். சிறுவர்களுக்காக எழுதுபவர்களும் சிறுவர் இலக்கியம் படிப்பவர்களும் மிக குறைவாக இருக்கின்ற நேரத்திலே திருப்பூர் தமிழ்ச்சங்கம் விடாமல் சிறுவர் இலக்கியத்திற்கும் விருதளித்து கௌரவிப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. என்னுடைய தந்தையார் குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா அவர்கள் குழந்தைகளுக்கு தொண்டு செய்வதையும் குழந்தை இலக்கியத்திற்கு தொண்டு செய்வதையும் தம் வாழ்நாளின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தவர்கள். என் தந்தையாருக்கு பல்வேறு அமைப்புகளிலிருந்து மழலை கவிச்செம்மல், பிள்ளை கவியரசு என்ற பட்டங்களை எல்லாம் பெரிய விழாக்கள் நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்வாணன் ஐயா அவர்கள் அந்த காலத்திலே கல்கண்டு பத்திரிகையிலே அப்பாவினுடைய பெயருக்கு முன்னால் குழந்தை கவிஞர் என்று அவர்களுடைய கல்கண்டு பத்திரிகையிலே எழுதுவார்களாம். அதுதான் இன்றளவும் நின்று நிலை பெற்றிருக்கின்றது. மிகப்பெரிய பட்டமாக, சிறந்த பட்டமாக இருக்கின்றது. எங்கள் தந்தையாருக்கு மிகவும் பிடித்த பட்டமும் குழந்தை கவிஞர் என்ற பட்டம்தான். அதை வழங்கிய ஐயா தமிழ்வாணன் அவர்களுடைய தவ புதல்வனார் அவர்களுடைய தலைமையிலே நேர்மையான நடுவர் குழுவின் மூலமாக என்னுடைய நூல் தேர்வு செய்யப்பட்டிருப்பதை நான் பெருமை அடைகின்றேன். அதே போல எங்களுடைய நம்முடைய மூத்த தமிழறிஞர் என்ற பெருமைக்குரிய சிலம்பலி செல்லப்பனார் ஐயா அவர்கள் எங்கள் தந்தையின் பால் மிகுந்த அன்பு கொண்டவர்கள். தந்தையாரின் மறைவுக்கு பிறகு இன்றளவும் எங்கள் குடும்பத்தாரோடு மாறாத அன்போடு பழகக்கூடியவர்கள். அவர்களுடைய திருக்கரங்களால் இன்றைக்கு இந்த விருதை பெற்றதை நான் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பெருமையாக கருதுகின்றேன். இந்த நிகழ்வு அனைத்திற்கும் காரணமாக இருந்த திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கும் செயலர் ஐயா அவர்களுக்கும்
மற்றும் உறுப்பினர்களுக்கும் இங்கே வந்திருந்த பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.